This conference will now be recorded. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க யாரது? ஹலோ, யாரது? கேக்குதா? ஹலோ, கேக்குதா? ஹலோ, கேக்குதா? கேக்குறீங்களா? ஹலோ, ஹலோ, This conference will now be recorded.
This conference will now be recorded. Okay, good afternoon. Sir, Sumar sir. Hello. Sir, audible ka? Sir, Sumar business sir. Sir, audible sir. Ah, okay sir. Hello. தெரியுமா ஓகே சத்யா அண்ட் மோகன், லாஸ்டா நம்ம என்ன டாபிக் பார்த்திருக்கோம் உங்களுக்கு வந்து நெட்வொர்க்கிங் நெட்வொர்க்கிங் பார்த்திருக்கோம் சார் நெட்வொர்க்கிங் பார்த்திருக்கோம் அதுல ஒரு சின்ன ஆ சொல்லுங்கப்பா ஆ சொல்லுங்க சார் நேத்து நம்ம வந்து அந்த மாதிரி ஐபி எல்லாம் சேஞ்ச் பண்ணவளங்க சார் அது வந்து நமக்கு இப்போ விஎம்ல பண்ணோம்னா என்னங்க சார் ஆகும் அந்த கமாண்ட் ரன் பண்றோம் இப்போ NMCLI ஆமா நீங்க ஒரு கிராஃபிக்கலி நமக்கு டபுள் கிளிக் பண்ணி அதில் நான் வந்து ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வித்தவுட் நெட்ஒர்க்கில் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம் ஐபி இல்லாமலே நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்கிற முடியும். அட் த சேம் டைம் எனக்கு வந்து என்ன அப்படின்னா ஒரு ஐபி இருந்தால் தான் நமக்கு வந்து ஒரு நெட்ஒர்க் சிஸ்டம் ஓரியன்டாக நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஸோ அப்போது நெட்ஒர்க் மேனேஜர்னால் நமக்கு வந்து இன்டர்நெட்டோ ஆர் இன்ட்ரானெட்டோ எனக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஐபி வந்து கம்பல்சரி. என்ன அப்படின்னா இன்டர்நெட் வர்றது மாதிரி இருக்கும் பட் நமக்கு கிளாஸ் ரூம் சிஸ்டத்தோட கம்யூனிகேட் பண்ணாத மாதிரி இருக்கும். அந்த நெட்ஒர்க்கில் இல்லாத சிஸ்டமாக இருக்கும், பப்ளிக் நெட்ஒர்க்காக மட்டும்தான் இருக்கும். இப்போ நீங்கள் என்னதான் ஐபி செட் பண்ணாலும் கிளாஸ் ரூம் நெட்ஒர்க்கை வந்து கம்யூனிகேட் பண்ணுறது மாதிரி நீங்கள் ஐபி அந்த ரேஞ்ச் இருந்தால் தான் என்ன ஆகும், நமக்கு சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணுறது மாதிரி வரும். ஸோ அப்போது கிளாஸ் ரூம் நெட்ஒர்க்கும் ஸ்டூடெண்ட் நெட்ஒர்க்கையும் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு இந்த டிஹெச்சிபி மெத்தட் இல்லாமல் மேனுவலாக நீங்கள் கொடுக்கக்கூடிய ஐபி கொடுத்தா தான் அந்த நெட்ஒர்க்கு வந்து நமக்கு வந்து கனெக்டடாக இருக்கும், உங்களுக்கு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இது எக்ஸாமை பொறுத்த மட்டும் இல்லை. இதே தான் நமக்கு வந்து என்ன அப்படின்னா பப்ளிக் நெட்ஒர்க்கும் உங்களுடைய ஸ்டூடெண்ட் நெட்ஒர்க்கும் நமக்கு வந்து என்னென்னா கரெக்டாக ஒர்க் ஆகுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. கிளாஸ் ரூம் நெட்ஒர்க்கை நீங்கள் கனெக்ட் பண்ணுறது தான் எக்ஸாமுடைய அங்கே நம்ம கொடுக்கக்கூடிய டாஸ்க். ஓகேயா? ஓகே ஓகேம்மா. ஓகே ஓகே. இப்போ ஒரு டாபிக் பார்க்க போறோம் என்ன அப்படின்னா ஷெடியூலிங் ஃபீச்சர் டாஸ்க்ஸ் அப்படிங்கிற டாபிக். அப்போ ஷெடியூலிங் ஃபீச்சர் டாஸ்க்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் அப்படின்னா, ஸோ இப்போ எனக்கு வந்து என்ன அப்படின்னா ஒரு நான் டைம் சொல்ல போகிறேன் ஆர் ஒரு பர்டிகுலர் டேட் சொல்கிறேன்,
அந்த டேட்டில் எனக்கு ஒரு கமாண்டை வந்து எனக்கு வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். அப்போது எனக்கு வந்து ஒரு பர்டிகுலர் டைமிங்க்கு ஒரு கமாண்டை நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு யூஸ் பண்ணக்கூடிய கமாண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துட்டாச்சுன்னா அந்த கமாண்ட்ஸ் எல்லாத்தையும் ஷெடியூலிங் கமாண்ட்ஸ்ன்னு நம்ம வந்து சொல்கிறோம். அப்போ இந்த ஷெடியூல்டு கமாண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா அந்த டாஸ்க்ஸ் எல்லாத்தையுமே ஜாப்ஸில் வந்து நான் வந்து வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். அப்போ ஜாப்ஸ் கமாண்ட் கொடுக்குறேன் அப்படின்னா நமக்கு என்னென்ன ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கிற முடியும். ஸோ SSH ரூட் அட் ஒர்க் ஸ்டேஷன் நான் வந்து சொல்கிறேன். எனி ஜாப்ஸ் இருந்தது அப்படின்னா இப்போ ஜாப்ஸ்ன்னு நான் வந்து சொல்கிறேன். இப்போ ஸ்லீப் அப்படின்னு நான் வந்து கொடுத்துட்டு ஒரு ஒன் டே அப்படின்னு நான் வந்து கொடுத்துருக்கேன் அப்படின்னா இது ஒரு பேக்ரவுண்டில் நமக்கு ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய ப்ராசஸ். அப்போ இந்த ப்ராசஸ் வந்து ரன்னிங். ஸோ ஒன் டே வரைக்கும் நமக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் எனக்கு வந்து ஒரு ஃபியூச்சர் டைமை வந்து நான் வந்து ஸ்பெசிஃபை பண்ணி அந்த டைமிங்க்கு எனக்கு வந்து ஒரு ஜாப் வந்து எனக்கு ரன் பண்ணணும். அப்போது அப்படி ரன் பண்ணுறதுக்காக எனக்கு வந்து என்ன கமாண்ட்ஸ் நமக்கு அவைலபிளாக இருக்குது அப்படின்னா அட்டுங்கிற கமாண்ட் நமக்கு யூஸ் ஆகுது. அப்போ அட்டு பேட்சு அட்டி கியூ அட்டு ஆரம் அதுமாதிரி கியூ இது எல்லாமே உங்களுக்கு வந்து எதுக்கு நமக்கு வந்து யூஸ் ஆகுது? எக்ஸாமின் ஆர் டெலீட் ஜாப்ஸ் ஃபார் லேட்டர் எக்ஸிக்யூஷன் எனக்கு வந்து வியூ பண்ணி பார்த்துறதுக்கும் க்ரியேட் பண்ணுறதுக்கும் நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ மேன் அட்டு கியூ கொடுத்தீங்கனாலும் அதே கமாண்ட் தான் நமக்கு வந்து இங்கே கீழே டிஸ்பிளே பண்ணணும். அப்போ அட்டுங்கிறது எதுக்கு நமக்கு வந்து யூஸ் ஆகுது? எக்ஸிக்யூட்ஸ் கமாண்ட் அட் ஏ ஸ்பெசிஃபைட் டைம் அவ்வளோதான். ஒரு பர்டிகுலர் டைத்தில் எனக்கு வந்து ஒரு கமாண்ட் வந்து ரன் பண்ணுறதுக்கு ஏடி அப்படிங்கிற கமாண்ட் யூஸ் ஆகும். ஏடி கியூ அப்படிங்கிறது எனக்கு ஃபியூச்சர் டாஸ்க் என்னவோ ஃபியூச்சர் ஜாப்ஸ் என்னவோ அந்த பெண்டிங் ஜாப்ஸ் எல்லாத்தையுமே எனக்கு கியூ பண்ணுறதுக்காக அதாவது நமக்கு வந்து லிஸ்ட் பண்ணுறதுக்காக எனக்கு வந்து இந்த ஏடி கியூ அப்படிங்கிற கமாண்ட் யூஸ் ஆகும். ஏடி ஆர்எம் அப்படிங்கிறது டெலிட் ஜாப்ஸ். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து ஆல்ரெடி நான் வந்து ரிசீவ் பண்ணியிருக்கக்கூடிய ஜாப்ஸை வந்து எனக்கு ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ பேட்ச்ங்கிற கமாண்ட் வந்து எக்ஸிக்யூட்ஸ் கமாண்ட்ஸ் வென் சிஸ்டம் லோட் லெவல்ஸ் பெர்மிஷனை வச்சு எனக்கு வந்து இந்த பேட்ச் கமாண்ட் நமக்கு வந்து ரன் பண்ண முடியும். ஓகே டன். ஸோ நவ் உங்களுக்கு வந்து ஷெடியூலிங் டிஃபர்டு யூசர் டாஸ்க் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். அப்போ வந்து ஒரு டயத்துக்கு எனக்கு ரன் பண்ணணும். அப்படி ரன் பண்ணுறதுக்காக நான் வந்து எப்படி நான் வந்து ஸ்பெசிஃபை பண்ணலாம் அப்படின்னா இந்த டைம் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ரயில்வே டைம் ஃபார்மேட்டில் நான் வந்து ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். அப்போ அந்த ரயில்வே ஃபார்மெட் அப்படின்னு நான் வந்து எடுத்துட்டாச்சுன்னா எனக்கு வந்து இப்போது டேட் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னா அப்போ அந்த டேட் வந்து 14/27/18 அப்படின்னு நமக்கு வந்து என்ன ஆகுது ஒரு டைமிங் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ அப்போ இந்த டைமிங் எனக்கு வந்து ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ப்ளஸ் டைம் ஸ்பெக்குனே நமக்கு வந்து இருக்குது. அப்போ எனக்கு வந்து என்ன சில வேர்ட்ஸ் நமக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா நவ்வுங்கிற வேர்ட் நான் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இந்த லொக்கேஷனில் நான் வந்து என்னென்னு கொடுக்குறேன் அப்படின்னா நவ் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். அப்புறம் நவ்னா உடனே நமக்கு வந்து கிரியேட் ஆகிக்கிறோம். ஸோ ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனி மினிட்ஸை வந்து நான் வந்து சொல்லிக்கலாம். அப்போ 5 minutes, 10 minutes அப்படிங்கிறது எனக்கு இந்த கரண்ட் டைத்துலேருந்து 10 minutes அப்படின்னு நான் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து நான் வந்து என்னன்னு சொல்கிறேன் அப்படின்னா டீ டைம் அப்படிங்கிற ஒரு வேர்ட் நான் வந்து சொல்கிறேன். அப்போ டீ டைம் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னா கரண்ட்டு அதாவது நமக்கு வந்து எத்தனை மணிக்கு அப்படின்னா நமக்கு வந்து எக்ஸாக்டாக 16 மணிக்குன்னு அர்த்தம். அப்போ 16 மணி அப்படிங்கிறது 4:00 அப்படிங்கிறத நமக்கு வந்து மென்ஷன் பண்ணிக்கிறோம், 4 PM அப்படின்னு. ஸோ அப்போது இதே தான் நான் வந்து டீ டைம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து டுமாரோ அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னா ஸோ அப்போ உங்களுக்கு வந்து இங்கே என்ன மீனிங் அப்படின்னா நமக்கு வந்து நாளைக்கு ஒரு 4 மணிக்கு வந்து நமக்கு வந்து என்ன கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். அப்போது அட் த சேம் டைம் அதாவது டீ டைம் அப்படிங்கிறது மாதிரி எனக்கு வந்து டுமாரோ அப்படின்னு நான் வந்து சொல்லிக்கலாம், டுடேன்னு சொல்லிக்கலாம், எஸ்டர்டேன்னு சொல்லிக்கலாம். ஸோ அதே மாதிரி நூன் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். அப்போ அந்த நூன் சொல்லிட்டு நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஒரு டேஸை வந்து நான் வந்து சொல்ல போகிறேன். அப்போ நூன் அப்படின்னா இன்னைக்கு கரண்ட் டேட் அன்னைக்குன்னு நமக்கு 12:00 அப்படின்னு அர்த்தம். இதே தான் 4+4 days அப்படி நான் வந்து சொல்லிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து என்ன அப்படின்னா ஸோ நூன் 4 days அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு அது என்னன்னு பாரு 4 days கழிச்சு உங்களுக்கு வந்து அந்த 12:00 நமக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நமக்கு வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும்.
அட் த சேம் டைம் 5 PM PM AM நம்ம வந்து ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். மந்த் நான் வந்து ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம், August 3, 2021. ஸோ ஏதாவது ஒரு டேட்டை வந்து நான் வந்து ஸ்பெசிஃபை பண்ணியும் நான் வந்து என்ன பண்ணிக்கிற முடியும், உங்களுக்கு வந்து ஒரு டாஸ்கை வந்து எனக்கு ரன் பண்ணிக்கிற முடியும். சப்போ எவ்ரி திங் வந்து இந்த மெத்தட் எல்லாமே என்ன நான் வந்து சொல்றேன் அப்படின்னா, ஒரு டைம் ஸ்பெசிஃபிகேஷனுக்காக நான் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு ஃபார்மேட்ஸ். சப்போ நான் வந்து ஒரு கமாண்டை வந்து எனக்கு வந்து என்ன நான் வந்து சொல்றேன் அப்படின்னா, ஒரு அட் நவ் அப்படின்னு நான் வந்து சொல்லிட்டு நான் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். 5 மினிட்ஸ்ல எனக்கு வந்து கிரியேட் பண்ணும், 1 மினிட்ல நமக்கு கிரியேட் பண்ணும். ஸோ இப்போ இதை எல்லாத்தையும் எனக்கு வந்து லிஸ்ட் பண்ணுறதுக்கு ATQங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணலாம், அட் ஆல் அட் கைஃபன் எல் அப்படிங்கிற இதையும் எனக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிற முடியும். இப்போ எனக்கு வந்து அப்போது நான் வந்து ஒரு கமாண்ட் நான் வந்து ATQ அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னா, அந்த ஜாப் இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து லிஸ்ட் ஆகும். ஸோ இப்போ நான் வந்து என்ன நான் வந்து சொல்ல போகிறேன், சப்போ அட்டு, ஸோ இப்போ என்னுடைய பிளேஸ் நான் வந்து நோட் பண்ணிக்கிறேன், ரூட்டில் இருக்கேன். அப்போ நான் வந்து என்னென்னு சொல்கிறேன் அப்படின்னா, அட் நவ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ப்ளஸ் எனக்கு வந்து 2 மினிட்ஸ் கழிச்சு அல்லது 1 மினிட், ஸோ அப்போது 1 மினிட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து நான் வந்து அந்த பிளேஸில் நான் வந்து எனி ஒன் கமாண்ட்ஸை நான் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ MKDR டைம் 1 அப்படின்னு நான் வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறேன். ஸோ அப்போது இங்கே எனக்கு கார்பில்ட் டைம் Wait. அவ்வளோதான். ஸோ வார்னிங்ஸ் கமாண்ட் கமாண்ட் வில் பி எக்ஸிக்யூட்டட் அப்படின்னு போட்டிருக்கு. ஜாப் 1 அட்டு இது கொடுத்துருக்கேன். அப்போ ஜாப்ஸ்ன்னு சொன்னேன் அப்படின்னா அந்த ஸ்லீப் தான். பட் இங்கே வந்து என்ன நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னா, ஃபியூச்சர் கமாண்டை நீங்கள் வெரிஃபை பண்ணுறதுக்கு என்ன நான் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா, அட்டு கைஃபன் எல் யூஸ் பண்ணலாம். அட் த சேம் டைம் எத்தனை மணிக்கு நமக்கு வந்து ரன் ஆகும் அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருக்கோம். அட்டு ATQ அப்படிங்கிற கமாண்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம். அப்போ அட்டு கமாண்ட் அப்படிங்கிறது எனக்கு வந்து எதுக்கு நமக்கு வந்து யூஸ் ஆகுது அப்படின்னா, டு லிஸ்ட் த ஷெடியூல்டு டாஸ்க், ஷெடியூல்டு ஜாப்ஸ் வந்து எனக்கு வந்து லிஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு என்ன கமாண்ட் நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, ATQ அப்படிங்கிற கமாண்ட் நமக்கு யூஸ் ஆகும். இப்போது வாட்ச் அப்படின்னு கொடுத்துட்டு ATQ அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னாகும் அப்படின்னா, இந்த டாஸ்க்கை வந்து நமக்கு வந்து ஒரு வெரிஃபை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த கமாண்டை வந்து நமக்கு வந்து மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ அந்த ஒரு பர்டிகுலர் டைம் வரவுமே எனக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அப்போது அந்த எக்ஸிக்யூஷனுக்கு நமக்கு வந்து இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குது அப்படிங்கிறத எனக்கு வந்து இந்த டாஸ்கில் வந்து நான் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இப்போ எனக்கு வந்து 14:13 அப்படிங்கிறது இருக்குது. அப்போது 2:33 எனக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆயிரும். அப்போ அந்த டைம் முடியுமே எனக்கு வந்து எந்த சிஸ்டத்தில் எனக்கு வந்து ரன் ஆகணும் அப்படிங்கிறத இங்கே வந்து நமக்கு டிஸ்பிளே ஆயிருக்கு. ஓகே, ஸோ அப்போ உங்களுக்கு வந்து அந்த டாஸ்க் வந்து எனக்கு வந்து ஃபினிஷ் ஆயிருச்சு. இப்போ நீங்கள் வந்து 1 செகண்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த கண்டென்ட்டை வந்து நம்ம வந்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் கியூ கொடுத்துருங்க, இதை Ctrl+C தான் நம்ம வந்து கொடுத்துக்கிறோம். இப்போ எனக்கு வந்து வாட்ச் கமாண்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் எல்எல் கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ஒரு டைம் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணேன். அந்த ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறது வந்து நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆயிருக்கு. ஓகே, ஸோ 1 மினிட்.
ஓகே. ஸோ அப்போது ஒரு ஸ்பெசிஃபிக் டயத்துக்கு எனக்கு வந்து ஒரு டாஸ்க்கை வந்து கிரியேட் பண்ணுறதுக்காக நமக்கு வந்து அட்டுங்கிற கமேண்ட் கொடுக்குறோம். அப்போ அட்டுங்கிற கமேண்ட் நான் வந்து கொடுக்குறேன். ஸோ அதை வாட்ச் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து அட்டு கியூ யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது வாட்ச் கமேண்டும் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஃபைல் நான் வந்து கிரியேட் பண்ணுறேன். அப்போது சிடி டைம் ஒன் அப்படின்னு கொடுத்துட்டு நான் உங்களுக்கு வந்து இந்த ஒரு பிளேஸில் ஒரு ஃபைல் நம்ம வந்து கிரியேட் பண்ண போகிறோம். அப்போ ஃபைல் கிரியேட் பண்ணுறதுக்கு என்னென்ன வந்து கொடுக்குறேன் அப்படின்னா, ஸோ எனி ஒன் கமேண்ட் எக்கோ அப்படின்னு கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் நான் வந்து கொடுக்குறேன். அப்போ திஸ் ஈஸியாக ஒரு டெஸ்ட் ஃபைல் அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து இந்த ஃபைல் வந்து எனக்கு கிரியேட் பண்ணணும். அப்போ என்ன நேமில் எனக்கு வந்து கிரியேட் பண்ண போகுது அப்படின்னா, ஸோ ஒரு மை ஜாப் அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். ஸோ ஃபைல் ஒன் டாட் எனி ஒன் இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிறேங்க. ஃபைல் டெக்ஸ்ட்டு அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். இது எத்தனை மணிக்கு எனக்கு கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத பைப் சிம்பிள் கொடுத்துட்டு அட்டு நவ். ஸோ நான் வந்து ப்ரீவியஸ்லி நான் வந்து சொன்ன மாதிரி அட்டு நவ் ப்ளஸ், ஸோ எனக்கு 3 மினிட்ஸ் கழித்து எனக்கு கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஸோ அப்போ அதே மாதிரி எனக்கு வந்து அனதர் ஒரு கமெண்ட், ஸோ எனக்கு 1 மினிட் கழித்து எனக்கு வந்து கிரியேட் பண்ணணும். அப்போ இது வந்து டேட்டுங்கிற ஒரு இது. ஸோ அப்போ இங்கே நான் வந்து என்ன பண்ணிடலாம், உங்களுக்கு வந்து ஸோ எக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு டேட் அப்படிங்கிறத நான் வந்து யூஸ் பண்ணுறேன். அப்போது டேட் அப்படின்னு நான் வந்து சொல்லிட்டு அப்படின்னாலே அப்போ அந்த டேட்டுங்கிறது டேட்டா டிஎக்ஸ்டியில் எனக்கு ஸ்டோர் ஆகும். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து 2 டாஸ்க். ஸோ அப்போ என்னென்ன டாஸ்க்குங்கிறத நான் வாட்ச் பண்ணணும். அப்போ வாட்ச் ஸோ அப்படின்னு கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து அட்டு கியூ அப்படின்னு நான் வந்து கொடுத்துட்டேன். இப்போது அட்டு கியூன்னு கொடுத்தேன்னா எனக்கு லிஸ்ட் ஆகும். ஒரு ஜாப் வந்து ரன் ஆயிருச்சுட்டு எல்எல் கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டேட்டு ஃபைல் அப்படின்ட்டுருக்கு. ஒன் செகண்ட் ஏடி கியூ அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஜாப் மட்டும் ஸ்டில் ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகே. ஸோ அப்போது எனக்கு வந்து கேட் ஃபைல் அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். அப்போ கேட் டேட் அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். ஸோ அதுக்குள்ள டேட்டுருக்கு கேட் ஃபைல் அப்படின்னு கொடுங்க. ஸோ அதுக்குள்ள திஸ் இஸ்இய டெக்ஸ்ட் ஃபைல் நமக்கு வந்து கிரியேட் ஆயிருக்கு. அட்டு கியூ ஸோ வாட்ச் அப்படின்னு கொடுங்க. வாட்ச் ஏடி கியூ அப்படின்னு கொடுத்தோம்னா எனக்கு என்ன ப்ராசஸ், எத்தனை மணிக்கு நமக்கு அடுத்த ப்ராசஸ் ரன் ஆகணும் அப்படிங்கிறத இங்கே வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே. இப்போ கரண்ட்லி நமக்கு வந்து 37 39க்கு நமக்கு வந்து அனதர் ஒரு ஜாப் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகும் அப்படிங்கிறத இங்கே நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கிற முடியும். ஸோ அப்புறம் எக்ஸாக்ட் டயத்துக்கு எனக்கு வந்து ஒரு ரன் பண்ணுறதுக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் நம்ம வந்து கொடுக்குறோம் அப்படின்னா அந்த அட்டுங்கிற கமாண்டை வந்து யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து ஒரு அட் கமாண்ட் எனக்கு வந்து ஒரு டி டயத்தில் எனக்கு கிரியேட் பண்ணணும். அப்போ எனக்கு வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் மாதிரியே நமக்கு வந்து வியூ பண்ணியும் நம்ம வந்து பார்த்துக்கிற முடியும். ஸோ அப்போது உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா ஏடி அப்படின்னு சொல்லிட்டு கியூ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு நேம், நம்ம வந்து ஜாப் நேம் வந்து நான் வந்து சொல்கிறேன். அப்போது ஜி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டி டைம் அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். அப்போ அந்த டி டைம் அப்படிங்கிறது நமக்கு வந்து அந்த 4 o'clock எனக்கு வந்து என்ன இன்ஃபர்மேஷன் எனக்கு டிஸ்பிளே பண்ணணும் அப்படிங்கிறத இங்கே நம்ம வந்து ஒரு இன்ட்ராக்டிவ் மாடலையும் நீங்கள் வந்து ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். அப்போ நான் வந்து இங்கே ஒரு ஜாப் சொல்கிறேன். அப்போ என்னன்னு சொல்கிறேன் எக்கோ. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஸோ எனி ஒன் கண்டென்ட், ஸோ நவ் ய டைம், ஸோ நவ் ய டைம் இஸ் டி டைம், அல்லது உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு டைம் இஸ் டி டைம் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். ஸோ கோட்ஸில் நான் வந்து கொடுத்துட்டேன். ஸோ அப்போ இது ஒரு ஃபைலில் போய் நமக்கு டிஸ்பிளே பண்ணணுமா? அப்போ அந்த ஃபைலில் போய் நான் வந்து சொல்கிறேன், அந்த பாத்தையும் சொல்லிக்கிறேன். ஸோ இப்போது நமக்கு ரூட்லேருந்து தான் பண்ணுறோம். அப்போ ரூட்டில் ஸோ உங்களுக்கு வந்து டி டாட் டெக்ஸ்ட் அப்படிங்கிறத நான் வந்து இங்கே ஸ்பெசிஃபை பண்ணுறேன். ஸோ இது மாதிரி எனி ப்ராசஸ் வந்து எனக்கு வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ எக்கோ அப்படின்னு நான் வந்து சொல்லியிருக்கிறேன். ஸோ ஆர் உங்களுக்கு வந்து கேட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ஃபைல் சொல்கிறேன். அப்போ யூடிசியில் பாஸ்வேர்ட் அப்படிங்கிற ஃபைலையும் எனக்கு வந்து அந்த டி டயத்துலேயும் எனக்கு டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். இதை சேவ் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் டி அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். ஸோ அப்போது உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா, ஸோ இன்றைக்கி நமக்கு வந்து என்ன அப்படின்னா இந்த டயத்துக்கு நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன்.
ஸோ தேர்ஸ்டே நமக்கு இந்த டயத்தில் கிரியேட் பண்ணியிருக்கக்கூடிய டாஸ்க் வந்து டி டயத்தில் எனக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்போது ATQ அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். ஸோ அப்போது நமக்கு வந்து அந்த கியூ நேம் வந்து எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆகுது. இதே தான் வாட்ச். ஸோ ATQ அப்படின்னு சொன்னோம்னா அதில் நமக்கு அந்த ப்ராசஸ் வந்து என்ன ஆகிட்டு இருக்கு, நமக்கு வந்து ரன் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கிற முடியும். ஸோ அப்போது உங்களுக்கு வந்து எப்போ நமக்கு எக்ஸிட் ஆகும், அந்த டி டயத்துக்கு நமக்கு வந்து எக்ஸிட் ஆகும். ஸோ இப்போது கரண்ட்லி நமக்கு வந்து 14:40. ஸோ இதே தான் உங்களுக்கு வந்து 16:00 நமக்கு வந்து எக்ஸிட் ஆகுங்கிறத ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ அதில் வந்து நான் வந்து வெளியில் வர்றதுக்கு கண்ட்ரோல் சியை வந்து நான் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, அப்போ எனி ஒன் சொல்லுங்கம்மா. இப்போ வந்து ரூட்ல வந்து நமக்கு அந்த ஃபைல் டாட் txtங்கற டெக்ஸ்ட்க்குள்ள அந்த வேல்யூஸ் வந்து போயிருக்க கூடாதுலாம் சார். ஆமா ஆமா. அது இருக்கானு. ஆமா, ரூட் நம்ம அந்த டயத்துக்கு தான் வெரிஃபை பண்ண முடியும். இப்போ LL கொடுத்தீங்க அப்படின்னா எந்த பிளேஸ்ல CD டாட்டா. ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து எனக்கு டிங்கிற ஃபைல் வந்து 4:00 கிரியேட் ஆயிரும். ஓகே, இப்போ நமக்கு டிங்கிற ஃபைல் இருக்காது எக்ஸாக்டா. 4:00 எனக்கு ஹலோ. எந்த லொகேஷன் லிங்க் சார் கொடுத்துருந்துச்சு, ரூட் தான் சார் இல்ல? ரூட் தான், ரூட் தான். இப்போ ரூட்ல டி டைம் நான் வந்து ஸ்பெசிஃபை பண்ணிருக்கேன். இந்த இருக்கு பாருங்க, ரூட்ல ஸ்லாஷ் ரூட்ல டி டாட் txt. இப்போ அதுல இருக்கான்னு செக் பண்ணி பாக்குறீங்களா சார் இப்போ கிரியேட் ஆயிருக்கா என்னன்னு? அது எத்தனை மணிக்கு கிரியேட் ஆகும் டி டைம் நம்ம வந்து சொல்லிட்டோம் இல்லையா? அப்போ டி டைம்னா டி டைம்னா கரெக்டான 4:00 நமக்கு வந்து இந்த ஃபைல் கிரியேட் ஆகும். இப்பெல்லாம் கிரியேட் ஆகாது, இது ஃபியூச்சர் டாஸ்க் தானே. எனக்கு இப்ப நம்ம நவ்னு போட்டு +2 minutes 3 minutes அப்படினு கொடுத்தோம்னா ஃபைல்ஸ் அப்பவே கிரியேட் ஆயிடுச்சு சார் நமக்கு அந்த டைம்ல. ஆமா ஆமா. அப்புறம் எதுக்கு என்ன ரீசன் காரணம் சார் அங்க +5 minutes போடுறோம்? இப்போ நான் வர அட்டு கொடுத்துட்டு என்ன நான் வந்து கொடுக்குறேன், ஒரு ஃபைல் நான் வந்து கிரியேட் பண்ணணும். அப்போ டச் ஏகோ ஹை வெல்கம் அட் நவ் பிளஸ். இப்போ எனக்கு வந்து ஒரு டைம் நான் வந்து கொடுக்குறேன், 10 minutes. ஓகே, இப்போ LL கொடுத்தோம் அப்படின்னா சார் இல்லைங்க சார், இப்போ வந்து இதை வந்து ஒரு ஃபைலுக்குள்ள இன்புட்டா கொடுக்குற மாதிரி கொடுத்துருங்க சார் ஒரு அட். ஆமா 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 ஆமா. ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணிக்கிறப்பா மோகன் CD மோகன் கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ இந்த ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறேன். LL கொடுத்தோம்னா நமக்கு நானா நமக்கு 10 minutes அப்புறம்தான் சார் இது ரன் ஆகணும். கண்டிப்பா கண்டிப்பா, அப்போதான் நமக்கு டாஸ்க் வந்து நமக்கு வந்து கரெக்டுன்னு அர்த்தம். நிறைய
அது வந்து நம்ம நிறைய ஜூஸ் குடிக்கும்ல, அதுல நமக்கு நிறைய சத்துரு கிடைக்கும். ஜூஸ் குடிக்கணும்னாலே போதும்ல, நம்ம டக்கு டக்குன்னு போயிடும். இப்ப சாப்பாடு வேலை அன்னைக்கு அம்மா சார் ஜூஸ் குடிச்சாலும் ஜூஸ் குடிச்சதுலதே 1000-2000 ரூபாய் கிடைக்கும். எப்படி உறிஞ்சு எடுத்துட்டியா? ஏதுகளுக்கும் கொடுக்காம நானே சாப்பிட்டேன். உனக்குதான் பெருசா கேட்டு கொடுத்துருக்கேன். சரி கொஞ்சம் பிச்சைதானே இருக்கு. ஏ உங்க சாப்பிட்டு இருக்கு சாப்பிட வச்சிருக்கா? உனக்கு சாப்பிட்டு இரு, இதுதானே நம்ம சாப்பிட்டு இது நம்ம கொண்டு வந்த சாரி சாரி நீ பெருசா யூஸ் பண்ணாத, பெருசா இருக்கிறப்பதானே யூஸ் பண்ணணும். இதெல்லாம் குட்டி ரொம்ப பெருசா இருக்கணும், நம்பர் ஒன் பிளேஸ்ல இருக்கணும். அப்பதே நம்ம யூஸ் பண்ணலாம். நம்பர் ஒன் இல்ல நம்பர் டூ இல்ல நம்பர் த்ரீ. அதுக்கு வந்து இதை பாக்கணும், விளம்பரம். ஆனா அது விளம்பரத்துக்கு நெட் வேணும். அப்பா என்னமா இப்போ நமக்கு தேவையான மாதிரி அந்த ரெண்டு ஃபைல் இன்னும் கிரியேட் ஆகலையா சார்? அப்போ இந்த இது கரெக்டா இப்போ கரெக்டா பாயிருக்கு. கைபன், ஆமா கைபன் பி யூஸ் பண்ணீங்கனா போதுமான அட் கியூ, அதுக்கு அடுத்து பி யூஸ் பண்ணிட்டு அந்த டைமிங், அந்த டைத்துல என்னென்ன என்னென்ன டாஸ்க் வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ அப்போ அட்டு கொடுத்துட்டோம், பைப் சிம்பிள் கொடுக்கும்போது உடனே கிரியேட் ஆயிடுது. ஓகே, அப்போ அது வந்து நமக்கு வந்து கரெக்டான ஒரு டயத்துக்கு கிரியேட் ஆகலைன்னு அர்த்தம். ஆமா, இப்போ எனக்கு எஸ் பட் அந்த ஜாப்ஸ் வெரிஃபை பண்றதுக்கு தான் நமக்கு இருக்கு. ஓகே, ஆமா சார் ஜாப்ஸ்ல இருக்கு, ஆனா ஃபைல் கிரியேட் ஆகுது. ஃபைல் வந்து கிரியேட் ஆயிருது. ஆமா, அந்த கிரியேஷனுமே கரண்ட் டைத்துக்கு தான் ஆகுது. சோ ஃபியூச்சர் டைம் என்ன டைமோ அந்த டைத்தை வந்து நமக்கு வந்து சொல்லலாம். பட் அப்போ ஃபைல் கிரியேட்டட் ஆயிருது. ஃபைல் கிரியேட்டட் ஆயிருதுல, அது நமக்கு ஆகக்கூடாது. ஒரு சர்டைன் பீரியட்னா அந்த பீரியடுக்கு தான் நமக்கு வந்து இருக்கணும், அப்போதான் உங்களுக்கு வந்து கரெக்ட். அப்போ ஒரு இன்டராக்டிவ் செல்லில் நீங்க லாகின் பண்ணி அதுக்கடுத்து நீங்க வந்து அதுல ஒரு டாஸ்கா கொடுத்துக்கறங்க. ஓகேயா? ஸோ இப்போ அந்த மெத்தடில் கொடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். எல்எல் கொடுத்து பார்ப்போம். ஸோ நமக்கு எக்ஸாக்டாக என்ன 1 மினிட் இருக்கு, அந்த 1 மினிட்ல வந்து நமக்கு அந்த டேட்டு, அதே மாதிரி உங்களுக்கு வந்து போஸ்ட் நேம் வந்து நமக்கு வந்து ஃபைல் கிரியேட் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்குவோம். ஓகே, ஓகேம்மா. இப்போ ஏடி கைஃபன் சி அப்படின்னு நான் வந்து கொடுத்தேன் அப்படின்னா கேனாட் ஃபைண்ட் ஜாப் ஐடி 1 ஏடி கியூ. ஸோ ஜாப் ஐடி எனக்கு வந்து 8 ஏடி கியூ ஏடி கைஃபன் சி 8 வந்து கொடுத்தேன் அப்படின்னா அந்த ஜாப் ஐடியை பற்றின இன்ஃபர்மேஷன் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகேயா?
இப்போ கமாண்ட் இருக்கு அப்படின்னா, இப்போ ஏடி கியூ அப்படின்னு நான் வந்து கொடுத்தேன் அப்படின்னா அந்த கியூ நம்பரோட வருது. அப்போ ஏடி ஹைஃபன் சி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர் நான் வந்து சொன்னேன் அப்படின்னா அந்த ஃபோர்ல நமக்கு என்ன ஜாப் வந்து நமக்கு ரன் ஆகணும் அப்படிங்கிறத இங்க வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, அப்போ இந்த டீ டைம் என்ன நமக்கு இருக்கு, அதே மாதிரி அனதர் ஜாப் வந்து ஃபைவ் என்ன. ஸோ ஏடி அந்த ஜாப்பை பற்றி நீங்கள் ஜாப்பை பற்றின இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரியணும் அப்படின்னா எப்படி நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஏடி கைஃபன் சி, அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து அந்த கியூ நம்பர் நம்ம வந்து கொடுத்துக்கிற வேண்டியது. இப்போ உங்களுக்கு எல்எல் கொடுத்து பார்த்தோம் அப்படின்னா டேட்டும் கரெக்டான 14:50. ஸோ 2:50 கிரியேட் கேட். ஸோ டேட் கொடு பாருங்க. அதேமாதிரி கேட் டேட்டா டிஎக்ஸ்டி, அதே மாதிரி கேட்டு ஹோஸ்ட். ஓகே, அப்போ நமக்கு வந்து கைஃபன் பி யூஸ் பண்ணிடுங்க, அந்த எக்ஸாக்ட் இது கொடுத்துருங்க. அதில் தான் உங்களுக்கு வந்து, அதனால தான் இன்டராக்டிவ் செல்லில் கொடுக்குறத சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அப்போ அட் கமாண்டில் நமக்கு வந்து கண்டென்ட்டை நம்ம பார்க்குறதுக்கு யூஸ் ஆகிக்கிறது. இப்போ என்னென்ன ஜாப் இருக்குங்கிறத பார்த்துருக்கோம். இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஏடிஆர்எம், ஏடிஆர்எம் சொல்லிட்டு நான் வந்து ஒவ்வொரு ஜாப்பையும் நான் வந்து என்ன பண்ணிக்கலாம், ஸோ ரிமூவ் பண்ணிக்கலாம். ஃபியூச்சர் டாஸ்க் நான் வந்து சொல்லியிருக்கேன் அப்படின்னா அந்த ஃபியூச்சர் டாஸ்க் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறது ஏடிஆர்எம் கியூ நம்பர் 6, 7. ஸோ 9 என்ன ஸ்பெசிஃபிக் பண்ணியிருக்குன்னு பார்க்கணும். ஏடி கைஃபன் சி 9 நான் வந்து கொடுத்தேன் அப்படின்னா அதில் வந்து ஜஸ்ட்டு வந்து ஏதோ ஒரு கண்டென்ட் கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ வந்து இதை எனக்கு ரிமூவ் பண்ணுறதுக்கு ஏடிஆர்எம் 9 கொடுத்துருங்க. நவ் ஏடி கியூ இன்னும் அப்படிங்கிற கமாண்ட் வந்து ஒரு ஃபியூச்சர் டாஸ்கை வந்து எனக்கு வந்து ஒரு பர்டிகுலர் டைத்துல எக்ஸிக்யூட் பண்றதுக்கு யூஸ் ஆகும். இதேதான் எனக்கு வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஒரு பர்டிகுலர் யூசருக்கு எனக்கு ஒரு ஜாப் ரன் பண்ணணும் அப்படிங்கிறது மாதிரி நம்ம வந்து செட் பண்றதுக்கு ஒரு ஷெட்யூலிங் ஜாப்ஸ் ஃபார் ஆல் யூசர்ஸ், ஏதாவது ஒரு பர்டிகுலர் யூசர், அதுக்கு என்ன நமக்கு சர்வீஸ் இருக்கு அப்படின்னா கிராண்டுங்கிற ஒரு சர்வீஸ் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்கு. ஸோ அப்போ இந்த கிராண்ட் சர்வீஸ் அண்டு உங்களுக்கு வந்து அதுக்காக நான் யூஸ் பண்ணக்கூடிய கமாண்ட். ஸோ கிராண்டுங்கிறது நமக்கு வந்து கட் அவுட் சர்வீஸ், அதே மாதிரி உங்களுக்கு வந்து அனதர் ஒன் கிராண்ட் டேப் அப்படின்னே நமக்கு இருக்கு. இந்த கிராண்ட் டேப் கமாண்ட் வந்து நமக்கு செட் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ் ஆகும், லிஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும், எடிட் பண்ணுறதுக்கு ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அப்போ எனக்கு வந்து ஒரு கிராண்ட் ஜாப் எனக்கு வந்து எதுக்கு நமக்கு வந்து யூஸ் ஆகுது அப்படின்னா டு மேனேஜ் தேயர் ஜாப்ஸ், ஒரு ஃபியூச்சர் டாஸ்க்கை வந்து எனக்கு வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இந்த கிராண்ட் ஆப்புடைய சிண்டாக்ஸ் அப்படின்னு எடுத்துகிட்டாச்சுன்னா எனக்கு வந்து அதனுடைய இதில் அப்போது கிராண்ட் ஆப் அப்படின்னு நான் வந்து கொடுத்துட்டு கைஃபன் எல் நான் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், கைஃபன் ஆர் யூஸ் பண்ணிக்கிறேன், கைஃபன் இ யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போது உங்களுக்கு வந்து அதே மாதிரி ஃபைல் நேம் நம்ம வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறோம். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து கிராண்ட் டேப் அப்படின்னு கொடுத்துட்டு கைஃபன் எல் கொடுத்துட்டு ஒரு யூசர் டிஸ்பிளே பண்ணுறேன் அப்படின்னா லிஸ்ட் த ஜாப்ஸ் ஃபார் த கரண்ட் யூசர், கரண்ட் யூசருக்குரிய ஜாப்ஸை லிஸ்ட் பண்ணும், அல்லது ஒரு ஸ்பெசிஃபைட் யூசருக்குரிய ஜாப்பை லிஸ்ட் பண்ணும். அண்ட் தென் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஜாப்பை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஸோ ரிமூவ்ஸ் ஆல் ஜாப்ஸுக்கு வந்து கைஃபன் ஆர். அண்ட் தென் ஒரு ஜாப்பை வந்து எனக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு எடிட் பண்ணுறதுக்கு ஒன்று கிரியேட் ஆர் எடிட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஸோ கைஃபன் இ அப்படின்னு கொடுத்துட்டு எடிட் ஜாப்ஸ் ஃபார் த கரண்ட் யூசர்னு கொடுத்துக்கிறேன். அட் த சேம் டைம் ஒரு ஃபைல்லையும் எனக்கு வந்து கொடுத்துக்கலாம். அப்போ கிராண்ட் ஆப் ஃபைல் நேம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஃபைல் நேமில் வந்து எனக்கு வந்து ஒரு டாஸ்க்கை வந்து நான் வந்து ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸோ நவ் உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா கிராண்ட் ஆப்புங்கிற கமாண்டில் உங்களுக்கு வந்து ஃபார்மேட் அப்படின்னு நமக்கு இருக்குது. அப்போ அந்த ஃபார்மெட்டை வந்து நம்ம வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அப்போ அதனுடைய சிண்டாக்ஸ்ன்னு எடுத்துட்டாச்சுன்னா நமக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு மினிட்ஸு சொல்ல போகிறோம், ஹவர்ஸு சொல்ல போகிறோம், அண்டு உங்களுக்கு வந்து டே ஆஃப் மந்த்து, மந்த்து டே ஆஃப் வீக்கு கமாண்டு சொல்லணும். ஃபோன் யாருன்னு பார்ப்பா.
இல்ல. சோ அப்போ உங்களுக்கு வந்து அதனுடைய ஃபார்மெட் வந்து எனக்கு வந்து எப்படி நமக்கு வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இங்கேயே ஒரு ஃபைல் வந்து நமக்கு அவைலபிள், ஃபைல பொறுத்த மட்டும் ஃபைலை பொறுத்த மட்டும் நமக்கு வந்து இங்கே வியூ பண்ணி பார்த்துக்கலாம். விம் ஸ்லாஷ் ஏடிசி ஸோ கிராண்ட் டேப் அப்படிங்கிற ஒரு ஃபைலு. அப்போ அந்த கிராண்ட் டேப்க்கு அப்படிங்கிற ஃபைலு போனோம் அப்படின்னா, இங்கே கீழே உங்களுக்கு வந்து இந்த ஃபைலே நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம், எந்த யூஸருக்கு என்ன டாஸ்க் அப்படிங்கிறத நான் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்பெசிஃபை பண்ணிக்கிற முடியும். அட் த சேம் டைம் எனக்கு ஒரு பர்டிகுலர் யூஸருக்கும் நீங்கள் மேனுவலாகவும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இந்த ஃபார்மெட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்ல வரேன். ஒரு ஃபைவ் ஸ்டார் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஃபைவ் ஸ்டார் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நான் வந்து ஸ்பெசிஃபை பண்ணக்கூடியது வந்து மினிட்ல நான் வந்து சொல்லணும். ஸோ அப்போ அந்த மினிட்டை பொறுத்தமில்ல நமக்கு வந்து 0 to 59 அப்படிங்கிறத நான் வந்து ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வந்து நெக்ஸ்ட் ஸ்டார் வந்து அவர்ல நம்ம வந்து ஸ்பெசிஃபை பண்ண போறோம். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து டே ஆஃப் மந்த், அதே மாதிரி மந்த் 1 to 31 வரைக்கும், அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து மந்த்ல 1 to 12 ஆர் ஜனவரி பிப்ரவரின்னு நம்ம வந்து கொடுத்துக்கலாம். அதே மாதிரி டே ஆஃப் வீக் பொறுத்தமில்ல 0 to 6 கொடுக்குறீங்க. 0 to 6 நம்ம கொடுக்கல, 0 Sunday அப்படின்னு எடுத்துட்டாச்சுன்னா 7 வரைக்கும் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிற முடியும். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து இங்கே நமக்கு அதுக்கடுத்து எந்த யூஸருக்கு என்ன கமாண்ட் வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படிங்கிறது இந்த ஃபார்மெட்டை நீங்கள் இங்கே வியூ பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் வந்து எனக்கு வந்து ஒரு டாஸ்க்கை வந்து நான் வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும். அப்போ அந்த டாஸ்க்கை வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டார் கொடுத்துட்டு ஸ்லாஷ் நான் வந்து கொடுத்துட்டேன் அப்படின்னா, நமக்கு வந்து இப்போ ஸ்டார் ஃபார் டூ நாட் கேர் ஆல்வேஸ், நமக்கு வந்து எதுவுமே நமக்கு பண்ணாதுன்னு அர்த்தம். அதே தான் எனக்கு இந்த லொக்கேஷன்லேயே எனக்கு வந்து என்ன அப்படின்னா ஒரு டைம் நான் வந்து சொல்கிறேன் 1, அதாவது உங்களுக்கு வந்து ஸ்டார் ஸ்லாஷ் எஸ்கே ஸ்டார் ஸ்லாஷ் 1 அப்படி நான் வந்து கொடுக்குறேன்னா எவ்ரி 1 minutes அர்த்தம். அதே தான் அடுத்து வந்து நான் வந்து என்ன அப்படின்னா ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஸ்லாஷ் 1 இந்த லொக்கேஷனில் நான் கொடுக்குறேன் அப்படின்னா எவ்ரி 1 hour அர்த்தம். எவ்ரி டேக்கு வந்து நமக்கு வந்து டே ஆஃப் மந்தில் ஃபர்ஸ்ட் டே, எவ்ரி மந்தில் ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து நான் வந்து ஸ்லாஷ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேயா? ஸோ அப்போ உங்களுக்கு வந்து ஸ்டார் ஸ்லாஷ் எக்ஸ் அப்படிங்கிறது எவ்ரி மினிட்ஸ் அப்படிங்கிறத நமக்கு வந்து மெயின் ஒரு மேனேஜ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து கொடுக்கக்கூடிய ஒரு கண்டென்ட்டு. ஸோ இப்போது இதில் இருக்கக்கூடிய இதில் நான் வந்து அந்த டைம் எக்ஸாக்டாக நான் வந்து சொல்லி நான் வந்து பார்த்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ஜாப் வந்து உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ரன் பண்ணணும். ஸோ எவ்ரி இயர் வந்து எனக்கு வந்து என்ன அப்படின்னா, ஸோ ஒரு பர்டிகுலர் 9 AM ஒரு February 2 எவ்ரி இயர் வந்து எனக்கு வந்து என்ன பண்ணணும், உங்களுக்கு வந்து ஒரு பேக்கப் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கிறேங்க. அப்போது நான் வந்து என்ன கண்டிஷன்ஸ் நான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு வந்து, ஸோ ஒரு 9 AM ஸோ அப்போது உங்களுக்கு வந்து 9 AM ஸோ ஆன் எப்போ நமக்கு வந்து February 2 அன்னைக்குன்னு எனக்கு வந்து அட் த சேம் டைம் எவ்ரி இயர் வந்து எனக்கு பேக்கப் பண்ணணும் அப்படிங்கிறதான் என்னுடைய குறி. அப்போ இந்த பேக்கப் பண்ணுறதுக்கு எப்படி நம்ம வந்து குடிக்கிறோம் அப்படின்னு பார்த்துக்கிறேங்க. இது கமெண்ட் நான் வந்து கொடுத்துக்கிறேன். அப்போ இதுக்கு வந்து எப்படி நான் வந்து கொடுக்கலாம், ஸோ ஃபஸ்ட்டு வந்து 0 அப்படிங்கிறது மினிட்ஸு, அப்போது 0 minutes. அதுக்கடுத்து நான் வந்து நெக்ஸ்ட் வந்து என்னென்னு கொடுக்க போகிறேன், ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் விடலாம் அல்லது டேப் கொடுத்துக்கலாம் 9. அப்போ இந்த 9 நமக்கு வந்து ஒரு அவரை வந்து நான் வந்து மென்ஷன் பண்ணிடுறேன். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து என்னென்னு நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னா 2 கொடுக்குறேன். அப்போ இந்த 2 அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து டே ஆஃப் மந்த்து, அப்போ இந்த டே ஆஃப் மந்தில் 2 அப்படிங்கிறது. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து என்னது உங்களுக்கு வந்து, ஸோ மந்த்து வந்து நம்ம வந்து கொடுக்கணும். அப்போ உங்களுக்கு வந்து ஜனவரி பிப்ரவரி அப்படின்னு நான் வந்து கொடுக்கணும். அப்போ இங்கே பிப்ரவரினே நான் வந்து கொடுத்தாலும் சரி, ஆர் 2 நீங்கள் வந்து கொடுத்தாலும் ரைட் தான். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து என்ன நான் வந்து சொல்லணும், எவரி இயர் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். அப்போ வந்து எவரி இயர் நான் வந்து சொல்லிட்டாலே அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து என்னன்னு சொல்லிடலாம், உங்களுக்கு வந்து ஸ்டார்ன்னு நான் வந்து சொல்லிடலாம். அப்போ இந்த டயத்தில் எனக்கு வந்து என்ன பண்ணணும், ஒரு பர்டிகுலர் யூசர், அப்போ ரூட் யூசர்ல, அப்போ அந்த கமாண்ட் வந்து என்ன நான் வந்து சொல்ல போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கிரிப்டாகவே நான் வந்து எழுதி வச்சிருக்கேன்னு வச்சுருங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பின்ல எனக்கு வந்து பேக்கப் அப்படின்னு நான் வந்து ஒரு கமாண்ட் நான் வந்து பண்ணுறேன். அப்போ இது வந்து என்ன ப்ராசஸ் நடக்கும், உங்களுக்கு வந்து எவ்ரி இயர் ஒரு February 2 அன்னைக்குன்னு 9 o'clock எனக்கு இந்த ஸ்கிரிப்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆயிடும், அந்த ப்ரோக்ராம் வந்து எனக்கு நமக்கு ரன் ஆகும். இப்போ அதே மாதிரி நான் வந்து அனதர் ஒரு ஜாப் வந்து சொல்கிறேன். ஸோ என்னென்னு நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னா எவ்ரி 5 minutes. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து அனதர் ஒரு டாஸ்க் வந்து என்ன அப்படின்னா எவ்ரி 5 minutes.
அப்ப இந்த எவ்ரி 5 மினிட்ஸ்க்கு எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு டாஸ்க் வந்து ரன் பண்ணணும். அப்ப இங்க வந்து எப்படி நான் வந்து சொல்றேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு டயத்தை வந்து பிட்வீன் நான் வந்து சொல்றேன். அப்போ என்ன நான் வந்து சொல்றேன் அப்படின்னா பிட்வீன் 9 AM இருந்து ஸோ உங்களுக்கு வந்து 5 PM குள்ள, அப்போ 9 AM டு ஸோ உங்களுக்கு வந்து 5 PM குள்ள எனக்கு ஒரு எனி டைம் நீங்க வந்து ஆன். ஸோ அதுலேயும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் டே இது சொல்லிடுறேன், என்னன்னு சொல்லிடுறேன், எவ்ரி ஃப்ரைடே அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். அப்போ இந்த ஃப்ரைடே அன்னைக்குன்னு வந்து ஃப்ரைடே அண்டு உங்களுக்கு வந்து என்னென்னு சொல்லிடுறேன், இன் ஜூலை மாதத்தில் மட்டும் நான் வந்து சொல்கிறேன். அப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கிரிப்ட் பார்த்துக்கிறேங்க, ஒரு ஸ்கிரிப்டு நான் வந்து ரன் பண்ணுறேன். எப்படி ரன் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ எவ்ரி ஒவ்வொரு 5 மினிட்ஸ்லேயும் நமக்கு ஒரு 9 AM 5 PM வரைக்கும் எனக்கு வந்து ஒரு ஸ்கிரிப்ட் வந்து ரன் ஆக போகுது. அது வந்து எப்போ நமக்கு வந்து ரன் ஆகணும், எவ்ரி ஃப்ரைடே ஜூலையில் எனக்கு ரன் ஆகணும். அப்போ இந்த கண்டிஷன்ஸை வந்து நீங்கள் வந்து ப்ராப்பர்லி ரீட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து கொடுக்குறேன். ஸோ எவ்ரி 5 மினிட்ஸ் அப்போ கண்ணை முடிக்கிட்டு ஸோ /5 அப்படின்னு நான் வந்து சொல்லிடலாம். அப்போது இது வந்து ஃபஸ்ட்டு வந்து நமக்கு மினிட்டை மென்ஷன் பண்ணுறோம். ஸோ பார் கொடுத்துட்டீங்க அப்படின்னா எவ்ரி 2 மினிட்ஸ், எவ்ரி 5 மினிட்ஸ், எவ்ரி மந்த்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு வந்து அந்த ஸ்லாஷ் சொல்லி நீங்க வந்து கொடுக்கலாம். அதுக்கடுத்து வந்து என்ன சொல்லியிருக்காங்க உங்களுக்கு வந்து அவர் கணக்கு சொல்லியிருக்காங்க, இந்த டயத்துல இருந்து இந்த டயத்துக்குள்ள. அப்போ எவ்ரி 5 மினிட்ஸ், அப்போ 9 மணி வரைக்கும் எனக்கு ரன் பண்ணணும். ஆனால் 5 மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து எனக்கு வந்து ஒரு ஸ்கிரிப்ட் ரன் ஆகணும். அப்போ அதனால நான் வந்து என்னென்ன வந்து கொடுக்குறேன் அப்படின்னா 9 to 16 நான் வந்து கொடுத்துக்கலாம். அப்போ 9 o'clock 16 வரைக்கும், அப்போ 16 to 17, அப்போ எனக்கு வந்து அந்த டயத்தை வந்து நமக்கு வந்து என்ன பண்ணிக்கிறேங்க, 9 AM டு ஸோ அப்போ 12 + 5 நமக்கு 13, 14, 15, 16, 17 வரைக்கும் அப்படிங்கிறத நான் வந்து ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கடுத்து வந்து என்னென்ன வந்து சொல்ல போகிறேன் உங்களுக்கு வந்து, ஸோ அண்ட் தென் நான் வந்து நெக்ஸ்ட் வந்து எது ஸ்பெசிஃபை பண்ணேன் உங்களுக்கு வந்து டைம் ஹவர் சொல்லிட்டோம், டே ஆஃப் மந்த் வந்து எதுவும் அவங்க வந்து சொல்லலை, எவ்ரி அப்படின்னு நம்ம வந்து சொல்லிட்டாங்க. அப்போ எவ்ரி ஃப்ரைடே தான். அப்போ எவ்ரி ஃப்ரைடே அப்படின்னு சொல்லும் போது எனக்கு வந்து லாஸ்டாக தான் நமக்கு ஸ்பெசிஃபை பண்ண போகிறோம். அப்போ உங்களுக்கு வந்து ஸோ டேட்டு வந்து எதுவும் நமக்கு வந்து சொல்லலை, அதனால இங்கே எவ்ரிக்கு வந்து நான் வந்து ஸ்டார் கொடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து ஜூலை அப்படின்னு சொல்லிட்டாங்க, எவ்ரி ஃப்ரைடே இன் ஜூலை. அப்போ எனக்கு வந்து ஜூலையில் அந்த நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து என்னது ஃப்ரைடேன்னு நீங்கள் வந்து கொடுத்துடலாம், அல்லது அந்த டேட்டு சொல்லிடலாம். அப்போ இந்த டயத்துக்கு எனக்கு வந்து எந்த யூசர், அப்போ அந்த யூசர் நேம் நீங்கள் ரிசீவ் பண்ணுறீங்க. அப்போ ஸ்டூடெண்ட்டில் நான் வந்து என்னென்னு சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கண்டென்ட் வந்து ரன் பண்ணணும். அப்போ பின்னில் நான் வந்து என்னென்னு சொல்கிறேன் அப்படின்னா ஹாய் எக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஹாய் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன், ஹாய் வெல்கம் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். அப்போது நமக்கு வந்து இந்த ஸ்கிரிப்ட் வந்து உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து என்ன அப்படின்னா ஷெடியூல் ஜாப்புக்குன்னு நமக்கு வந்து நிறைய உங்களுக்கு வந்து எக்ஸசைஸ் எடுத்து நீங்கள் ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்போது எனக்கு வந்து எவ்ரி வீக்கு ஸோ 2 minutes once ஸோ டெய்லி 1 minutes ஸோ என்ன இன்ஃபர்மேஷன் எனக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு எல்லாத்துக்கும் இந்த டைம் பேஸ்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மோர் நமக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் நமக்கு வந்து நீங்கள் வியூ பண்ணி நெட்டில் பார்த்துக்கலாம். ஸோ அதை நீங்கள் வந்து எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதுங்கிறத இங்கே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அந்த டைமிங்க்கு கரெக்டாக வந்து நமக்கு ரன் பண்ணுறது மாதிரி பாருங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு வந்து ஒரு ஜாப் வந்து நான் வந்து எழுத போகிறேன். அப்போ அந்த ஜாப் வந்து என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாலே நான் வந்து வெரிஃபை பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ கிராண்ட் ஆப் அப்படிங்கிற கமெண்ட், அப்போ கிராண்ட் ஆப் கொடுத்துட்டு -LU அப்படின்னு நான் வந்து கொடுத்துட்டு ஸோ எல் அண்ட் தென் யூ கொடுக்குறேன். இப்போ கிராண்ட் ஆப் எல் கொடுத்தாலே நோ கிராண்ட் ஆப் ஃபார் ரூட்டுக்கு இல்லை. அதே தான் நான் வந்து ஸ்பெசிஃபிக் ஒரு யூஸருக்கு நான் வந்து பார்க்கலாம். அப்போ ஸ்டூடெண்ட் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். அப்போ இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து எனக்கு வந்து இருக்காங்கிறத நான் பார்க்கணும்னா எல் யூசர் அண்ட் தென் ஸ்டூடெண்ட் நான் வந்து கொடுக்குறேன். அப்போ அங்கே ஒரு ஜாப் வந்து நமக்கு வந்து ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அப்போ நான் வந்து என்னென்னு பண்ணுறேன் அதை வந்து எனக்கு உங்களுக்கு ரிமூவ் பண்ணுறேன். அப்போ என்ன நான் வந்து கொடுத்துக்கலாம், -R அப்படின்னு நான் வந்து கொடுத்துட்டேன். இப்போ எல்யூ கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்டுக்கு எந்த ஒரு ஜாப்பும் நமக்கு இல்லை. இப்போ இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து எனக்கு வந்து ஒரு ஜாப் வந்து நான் வந்து ஆட் பண்ண போகிறேன். அப்போ அதுக்கு ஆட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து என்ன அப்படின்னா கிராண்ட் ஆப் -EU ஸ்டூடெண்ட் அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன்.
ஒரு விஐல தான் நமக்கு ஓபன் ஆகும். அப்ப எனக்கு அந்த ஃபார்மட்ட நான் வந்து இங்க ஒரு எக்ஸாக்டா நான் வந்து ஸ்பெசிஃபை பண்றேன். அப்ப என்ன நான் வந்து சொல்றேன், அப்போ ஸ்டார் எவ்ரி ஒன் மினிட்ஸோ டூ மினிட்ஸோ எனக்கு வந்து ஒரு கண்டென்ட் சொல்லணும். அப்போ அடுத்து நான் வந்து அவர் எதுவும் சொல்லல, அதே மாதிரி உங்களுக்கு வந்து டே ஆஃப் வீக்கா, ஸோ அப்போ உங்களுக்கு வந்து அவர் டே ஆஃப் மந்த்து, அதுக்கடுத்து மந்த்து, ஸோ நெக்ஸ்ட் வந்து டே ஆஃப் வீக் வந்து சொல்லலை. அப்போ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் நமக்கு வந்து என்ன அப்படின்னா நமக்கு ஸ்பெசிஃபை பண்ணுறோம். அதுக்கடுத்து நான் வந்து என்னன்னு சொல்கிறேன் அப்படின்னா எக்கோ, ஸோ உங்களுக்கு வந்து இட் இஸ் ஏ கிராண்ட் ஜாப், ஏதாவது நான் வந்து சொல்கிறேன். அப்போ இட் இஸ் ஏ கிராண்ட் ஜாப் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். ஸோ சொல்லிட்டு உங்களுக்கு வந்து டபுள் கோட்ஸை ஃபினிஷ் பண்ணிட்டேன், சேவ் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடலாம். ஸோ எனக்கு வந்து ஒரு ஜாப் நான் வந்து ஃபியூச்சர் ஜாப் வந்து சொல்லிட்டேன் அப்படின்னா எனக்கு ஒரு சர்வீஸை வந்து ரீஸ்டார்ட் பண்ணணும். அப்போ அந்த ரீஸ்டார்ட் பண்ணுறது சிஸ்டம் சிடிஎல் கிராண்ட் ஆப் அப்படின்னு நமக்கு வந்து கமாண்டு. அப்போ இந்த சாரி கிராண்ட் அப்படிங்கிற ஒரு இதை எனக்கு ஸ்டார்ட் பண்ணணும், ரீஸ்டார்ட் பண்ணணும். அப்போ ரீஸ்டார்ட் கிராண்ட் சர்வீஸ் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு வந்து இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நமக்கு எழுதியிருக்கக்கூடியது ஆட் ஆகிக்கிறோம். ஸோ அப்போ இதே மாதிரி அனதர் ஒரு ஜாப் வந்து வேற ஒரு யூஸருக்கு நான் எழுதுறேன். அப்போ என்ன நம்ம வந்து கொடுத்துக்கலாம், கிராண்ட் ஆப் ஹைபன் இஓ, அந்த யூசர் வந்து டெவ்ஆப்ஸ்ன்னு வந்து கொடுக்குறேன். அப்போ டெவ்ஆப்ஸ்ங்கிற ஒரு யூசர் இருக்கு, அந்த யூசருக்கு ஒரு ஜாப் எழுத போகிறோம். ஸோ இப்போ இங்கே வந்து என்ன நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ ஸ்டார், ஸோ ஸ்டார் கொடுத்துக்குருவோம். ஸ்டார் கொடுத்துட்டு இந்த பக்கம் ஸ்டார் கொடுத்துட்டு எவ்ரி டூ மினிட்ஸோ ஒன் மினிட்டோ அல்லது நான் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம், அல்லது ஒரு பர்டிகுலர் டைமோ நான் வந்து சொல்லிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஒரு டூ மினிட்ஸ் நம்ம சொல்லுவோம், ஸ்டார் ஸ்டார், நீங்கள் ஸ்பேஸ் விடாமலும் நமக்கு வந்து அதாவது எப்படி கொடுத்துக்கலாம், ஒரு ஸ்பேஸ் மட்டும் விட்டு கூட நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஸோ ஸ்டார் கொடுத்துறேன். இங்கே எனக்கு வந்து என்னென்ன வந்து சொல்ல போகிறேன் அப்படின்னா, ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணணுமா அல்லது உங்களுக்கு வந்து என்ன நீங்கள் கிரியேட் பண்ணணுமோ அந்த கண்டென்ட் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ எக்கோ வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்னென்ன வந்து சொல்ல போகிறேன், உங்களுக்கு வந்து ஒரு டெஸ்ட் டெம்ப் ஒன் டாட் டிஎக்ஸ்டி அப்படின்னு எனக்கு கிரியேட் பண்ணணும். ஸோ எனி ஒன் கமாண்டை கொடுத்துட்டோம். இப்போ நீங்கள் அதை லிஸ்ட் பண்ணி பாருங்கள். அப்போ லிஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு கிராண்ட் ஆப் எல்யு எல் மட்டும் கொடுத்தனா, ஸோ லிஸ்ட்டு நோ இந்த யூசர் கிடையாது, யூசர் அப்படின்னு கொடுத்துட்டு சாரி என்ன நான் வந்து கொடுக்க போகிறேன், யூசர்னு கொடுத்துட்டு டெவ்ஆப்ஸ் நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னா அந்த யூசருக்கு என்ன செட் பண்ணியிருக்கோம், ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன செட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே டன். இப்போ எனக்கு வந்து ரெண்டாவது ஜாப்பு எனக்கு வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன், பட் கிராண்ட் டியை வந்து எனக்கு வந்து ரீஸ்டார்ட் கொடுத்துட்டேன். இப்போது இந்த டாஸ்க் எல்லாமே பேக்ரவுண்டில் எனக்கு ரன் ஆகிட்டு இருக்கும், எவ்ரி டூ மினிட்ஸ் எவ்ரி ஒன் மினிட்ஸ் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இந்த டாஸ்க்கை வந்து எனக்கு வந்து எங்கே நான் வியூ பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா, ஸோ டெய்ல் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லாஷ், ஸோ வேர்ல லாகில் மெசேஜஸ்லையும் எனக்கு பார்த்துக்கலாம். அட் த சேம் டைம் எனக்கு இந்த மெசேஜஸ் மாதிரியே எனக்கு வந்து எந்த ஒரு பிளேஸ்லையும் பார்க்கலாம் அப்படின்னா கிராண்ட்லையும் எனக்கு பார்த்துக்கலாம். கிராண்ட் அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்கும். அப்போ இந்த கிராண்டில் இப்போ எனக்கு வந்து என்ன ஜாப், ஸோ அப்போ உங்களுக்கு வந்து ஸோ நமக்கு எக்கோ வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல், அதுக்கடுத்து நெக்ஸ்ட் இட் இஸ் என்னது நான் வந்து கிராண்ட் ஜாப் அப்படிங்கிறத நாங்கள் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ மறுபடியும் இட் இஸ் கிராண்ட் ஜாப்னு வந்திருக்கு. ஸோ இது செவன், இது உங்களுக்கு இந்த எயிட்டு, இதை நீங்கள் லைவ்ல நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். கைஃபன் எஃப் கொடுத்துட்டு அப்படின்னா எனக்கு ஒரு ஃபைல் வந்து நமக்கு கிரியேட் ஆகிறத நம்ம வந்து பார்த்துக்கலாம். அப்போ ஃபிஃப்டீன் எயிட்டின் இருக்கு, ஜீரோ எயிட் இருக்கு. ஸோ நைன்டீனுக்கு நமக்கு வந்து அடுத்து ஜீரோ நைனுக்கு அனதர் ஒரு ப்ராசஸ் வந்து நமக்கு ரன் ஆயிரும். டூ மினிட்ஸ் ஒரு ப்ராசஸ் ரன் ஆகும், அண்டு ஒன் மினிட்ஸ் ஒன்ஸ் ரன் ஆகும். ஸோ இப்போ இட் இஸ் ஏ கிராண்ட் ஜாப். அப்போ அந்த ஜாப் வந்து எனக்கு ரன் ஆயிடுச்சு, எந்த யூசர். ஸோ அதே மாதிரி இது டெவ்ஆப்ஸில் எனக்கு ஒரு ஃபைல் வந்து நமக்கு கிரியேட் ஆயிருக்கு. ஸோ அப்போ அந்த ஃபைலோடைய இன்ஃபர்மேஷன் நமக்கு அடுத்த டூ மினிட்ஸில் ஒன்ஸ் ரன் ஆகும். அப்போது இது டூ டைம்ஸ் ரன் ஆயிரும், ஸ்டூடெண்ட். அதுக்கடுத்து டெவ்ஆப்ஸ் வந்து எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, அப்போ கண்ட்ரோல் எஃப் கொடுத்துருக்கீங்க. ஸோ லைவ்ல வரக்கூடிய ஒரு டாஸ்கை வந்து எனக்கு வந்து வியூ பண்ணி பார்க்கறதுக்கு வேர்ல மெசேஜஸ்லையும் நீங்கள் பார்த்துக்கிற முடியும், அட் த சேம் டைம்
கிரான்ங்கிறதுலயும் நமக்கு வந்து இந்த ஜாப் வந்து எக்ஸிக்யூட் ஆகிற ஜாப்பை நம்ம வந்து வி பண்ணி பார்த்துக்கிற முடியும். ஓகே, ஸோ இப்போ இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபியூச்சர் டாஸ்க்கை வந்து எனக்கு வந்து ஒரு பர்டிகுலர் டேட்டு டயத்தில் எனக்கு வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து பார்க்கக்கூடிய ஒரு கமாண்ட்ஸ். ஸோ இப்போ இந்த கமாண்ட்ஸ் நமக்கு வந்து என்ன அப்படின்னா, இந்த பேக்கப் பண்ணுறதுக்கு வைக்கிறதுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து ஃபுல்லி இதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ இந்த கிராண்ட் ஜாப் ஓரியன்ட் மாதிரியே எனக்கு டெம்பரவரி ஃபைல்ஸையும் ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த கிராண்ட் ஆப்லேயே நமக்கு வந்து மேனேஜ் பண்ணிக்கிற முடியும். பட் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கிராண்ட் டாட் என்னென்னு வருது நமக்கு வந்து அப்படின்னா, டெய்லி, மந்த்லி, ஸோ வீக்லி, அவர்லி அப்படிலாம் நமக்கு வந்து இப்போ 8.0 நமக்கு ஸோ ஜாப் வந்து நீங்கள் அதில் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸ்லாஷ் ஈடிசி அப்படின்னு சொல்லிட்டு கிரான் அப்படின்னு நீங்கள் வந்து டைப் பண்ணி பாருங்கள். அந்த டைப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரான் டி அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளேயும் நீங்கள் நிறைய நமக்கு வந்து கிரியேட் பண்ணிக்கிற முடியும் என்னென்ன ஜாப்புங்கிறத. அட் த சேம் டைம் என்னென்ன ஜாப் வந்து டினே பண்ணலாம் அளவு வந்து நமக்கு டிஃபால்ட்டு. ஸோ டினே பண்ணக்கூடிய ஜாப் எல்லாமே இதில் எழுதிக்கிறீங்க. அதேமாதிரி கிராண்ட் அட் மந்த்லி, கிராண்ட் அட் வீக்லி, கிராண்ட் அட் டெய்லி, கிராண்ட் அட் அவர்லி, கிராண்ட் அட் இயர்லி. ஸோ இது முதற்கொண்டு நமக்கு வந்து என்ன பண்ணிக்கலாம், ஒரு ஃபோல்டராகவே நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த கிராண்ட் ஆப்லையும் நீங்கள் எழுதிக்கலாம். அட் த சேம் டைம் ஒரு பர்டிகுலர் யூஸருக்கும் நமக்கு வந்து தனித்தனியாக எழுதிக்கிற முடியும். இப்போ நீங்கள் வந்து இந்த கிராண்ட் டாட் டி அப்படின்னு இருக்குன்னா அதுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குள்ளே அவர்லி நமக்கு வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி, அவர்லி, வீக்லின்னு இருக்கு. இந்த ஃபோல்டருக்குலேயும் நமக்கு வந்து ஜீரோ அவர்லி அப்படின்னு சொல்லிட்டு எனி ஒன் டாஸ்கை நமக்கு வந்து ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் நமக்கு வந்து என்ன அப்படின்னா சில நமக்கு ஒரு தேவையில்லாத ஒரு லொக்கேஷன்ஸில் எனக்கு வந்து ஃபைல்ஸ்லாம் இருக்குது. அப்போ அந்த ஃபைல்ஸ்லாம் எனக்கு வந்து என்ன அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி ஒரு 10 minutes ஒன்ஸோ அல்லது நெக்ஸ்ட் லாகின் டயத்துலேயோ அப்போ எனக்கு வந்து என்னாகும் அப்படின்னா இந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் எனக்கு ஒரு கிளியர் பண்ணணும் அப்படின்னா அப்போ அதுக்குன்னு ஒரு நமக்கு வந்து இப்போ எப்படி கிராண்ட் சர்வீஸ் இருக்கோ அது மாதிரி உங்களுக்கு வந்து அதுக்கு சிஸ்டத்துடைய ஸ்டேட்டு. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து சிஸ்டம் ஸ்டேட்டு கலெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து டைமர் அப்படின்ட்டுருக்கு. அப்போ இந்த டைமர் சர்வீஸை யூஸ் பண்ணி எனக்கு வந்து என்ன அப்படின்னா ஒரு டெம்பரவரி ஃபைல்ஸ், ஸோ எனக்கு வந்து அல்லது தேவையில்லாத ஃபைல்ஸ்ன்ட்டு இருக்கு. அப்போ அதை எல்லாத்தையுமே எனக்கு ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த சர்வீஸ் யூஸ் பண்ணி நமக்கு ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து அடுத்து ஒரு டைமிங் கிடச்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஒரு டெம்பரவரி ஃபைல்ஸ்லாம் நமக்கு வந்து ரிமூவ் பண்ணுறதுக்குரிய ஒரு கான்செப்டை உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ அப்போ இது வந்து என்ன அப்படின்னா ஒரு டெம்பரவரி ஃபைல்ஸை நமக்கு வந்து ரிமூவ் பண்ணுறதுக்குன்னே நமக்கு வந்து அதுக்குன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு. அப்போ அதுவும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே டெம்ப் ஃபைல்ஸ் ஈடிசிக்குலேயே நமக்கு ஒரு டெம்ப் ஃபைல்ஸ் அப்படின்னு இருக்குது. அப்போ அந்த டெம்ப் ஃபைல்ஸுக்குள்ள ஒரு கான்ஃபிகரேஷன் ஃபைல் நான் வந்து எழுதி வச்சுக்கலாம். அப்போ அந்த கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ் எழுதி வச்சு நீங்கள் ஒரு என்ன ஃபோல்டரில் இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் வந்து எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கலி இந்த டேட்டோட அல்லது இந்த டயத்தோட எனக்கு வந்து ரிமூவ் ஆகணும் அப்படிங்கிறதுக்கும் நமக்கு வந்து என்ன பண்ணிக்கலாம், உங்களுக்கு வந்து ஒரு ரிமூவ் பண்ணிக்கிற முடியும். அப்போ இதுக்கும் உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கமாண்ட், ஒரு சர்வீஸ் இருக்குது. அப்போ சிஸ்டம், ஸோ அப்போ உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா சிஸ்டம்டு, ஸோ அதில் டெம்ப் ஃபைல்ஸ் அப்படின்னே நமக்கு இருக்கும். அப்போ இந்த டெம்ப் ஃபைல்ஸில் எனக்கு வந்து என்ன பண்ணிக்கலாம், உங்களுக்கு வந்து ஒரு சில ஃபைல்ஸ் எல்லாத்தையும் எனக்கு வந்து கிரியேட் பண்ணுறது மாதிரி கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ் எழுதி இந்த சர்வீஸை எனக்கு ரன் பண்ணிக்கிற முடியும். இது ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு வந்து ஸோ அந்த பாத்தில் இருக்கக்கூடிய நம்ம சொல்லக்கூடிய எனி பாத்து அந்த பாத்தில் இருக்கக்கூடிய ஒரு டெம்பரவரி ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே ஆட்டோமேட்டிக்கலி கிளியர் ஆகிக்கிறோம். ஸோ அப்போ கிளியர் பண்ணுறதுக்குன்னு நமக்கு வந்து டெம்ப் கிளியர் அதாவது சிஸ்டம்டு டெம்ப் ஃபைல்ஸ் அப்படிங்கிற ஒரு கமாண்ட் மூலமாக எனக்கு வந்து கிளீன் பண்ணிக்கிற முடியும். அண்டு உங்களுக்கு வந்து ஒரு அவர்லி, ஸோ மந்த்லி, வீக்லி, ஸோ இதை பேஸ் பண்ணி எனக்கு வந்து ஒரு டைம்டு அதாவது நான் எனக்கு வந்து ஒரு பர்டிகுலர் டயத்தில் என்னென்ன ஜாப்ஸ் ரன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு எவ்ரி டைம் எவ்ரி 5 minutes எவ்ரி 15 minutes எனக்கு ரன் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த சிஸ்டம் ஸ்டேட் அப்படிங்கிற கமாண்டை யூஸ் பண்ணியும். சிஸ்டம்டு டெம்பரவரி ஃபைல்ஸ் வந்து ரிமூவ் த ஃபைல்ஸ். அதே மாதிரி உங்களுக்கு வந்து சிஸ்டம்டு ஸ்டேட் வந்து ஒரு பர்டிகுலர் டயத்தில் எனக்கு என்னென்ன டாஸ்க் ரன் பண்ணணுங்கிறதையும் நமக்கு அந்த கமாண்ட் மூலமாகவும் நம்ம வந்து பண்ணிக்கிறோம். இப்போ இதுவரைக்கும் நமக்கு வந்து ஒரு ஓல்டர் வெர்சன்ஸ் அதே மாதிரி கரண்ட் வெர்சன் வரைக்கும் நமக்கு இந்த கிராண்ட் ஆப் யூஸ் பண்ணி தான் நமக்கு வந்து மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறோம், ஃபியூச்சர் டாஸ்க்கை வந்து நமக்கு ஸ்பெசிஃபை பண்ணுறோம். ஓகேயா? ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கேட்கலாம்.
மோகன் சத்யா அண்டர்ஸ்டாண்டபுளா இருக்கம்மா? சத்யா வாய்ஸ் கேட்கலப்பா? சத்யா ஓகே தானே? ஒரு சிம்பிள் டாபிக் தான், ஃபியூச்சர் டாஸ்க் மாதிரி. அனதர் ஒரு டாபிக் வந்து என்ன அப்படின்னா ட்யூனிங் சிஸ்டம் பெர்ஃபார்மன்ஸ். அப்போ ஒரு சிஸ்டத்துடைய பெர்ஃபார்மன்ஸை நான் டியூன் பண்ணுறேன், அப்போ அதுக்காக இருக்கக்கூடியதே இந்த டாபிக், ட்யூனிங் சிஸ்டம் பெர்ஃபார்மன்ஸ். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் எனக்கு சர்வர் ரிலேட்டடாக இருக்கக்கூடியதுக்கு வந்து பேக்ரவுண்ட் சர்வீஸ் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும், டெஸ்க்டாப் ஓரியண்டடுக்கு ஃபோர் கிரவுண்ட் ப்ராசஸ். நமக்கு சர்வர் அப்படின்னு எடுத்துட்டாலே இந்த ப்ராசஸ் தான் மெயின்லி நமக்கு ரன் ஆகும். இப்போ நம்ம ரன் பண்ணக்கூடிய சில ஒரு தேவையில்லாத ப்ராசஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்டாப் பண்ணிடுவோம். அப்படி அந்த சர்வீசஸை நீங்கள் ஸ்டாப் பண்ணீங்க அப்படின்னாலே அந்த சர்வீஸ் வந்து எனக்கு வந்து க்ளோஸ் ஆனதுனால மெமரி ஃப்ரீ ஆகும், அண்ட் தென் அந்த சிஸ்டமும் எனக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு சிஸ்டம் நான் வந்து ஒரு ஹை பெர்ஃபார்மன்ஸாக எனக்கு ஒர்க் ஆகணும் அப்படின்னா நம்மளுடைய நெசசரி ஒரு சர்வீசஸ் மட்டும்தான் உங்களுக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகிருக்கணும். அப்போ எனக்கு வந்து தேவையில்லாத சர்வீசஸ் எல்லாத்தையுமே நமக்கு வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஸ்டாப் பண்ணிடலாம். அப்படி தேவையில்லாத சர்வீசஸ் எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து என்ன அப்படின்னா, ஸோ இப்போ ப்ராசஸ் கமாண்ட் பிஎஸ் கமாண்ட் பார்த்துருப்பீங்க, கில் கமாண்ட், அட் த சேம் டைம் டாப் கமாண்ட் இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி நமக்கு வந்து கில் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நமக்கு வந்து என்ன அப்படின்னா ரெட் ஹேட்டை பொறுத்த மட்டும் இல்லை, ரெட் ஹேட்டுன்னு இல்லாமல் இந்த ட்யூனிங் கான்செப்ட் அப்படின்னு நமக்கு வந்து சொல்லிட்டு, ஸோ ஒரு ப்ரொஃபைல்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கலி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காமனாக ஒரு சிஸ்டத்துடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, ஸோ எந்த ப்ரொஃபைல் நமக்கு செட் பண்ணால் ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இங்கே சில சர்வீசஸை ஸ்டாப் பண்ணிவிட்டு எனேபிள் பண்ணியிருப்பாங்க. ஸோ தேவையான சர்வீஸ் மட்டும் எனக்கு வந்து எனேபிள்டாக இருக்கும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு டெவலப்மெண்ட் சிஸ்டம், அப்போ அந்த டெவலப்மெண்ட்டுக்கு எந்தெந்த சர்வீஸ் மட்டும் எனக்கு வந்து எனேபிளாக இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. பட் அவங்களே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்தந்த சர்வீஸ் மட்டும் இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஒரு கேமிங் சிஸ்டம், அப்போ அந்த கேமிங் சிஸ்டத்துக்கு எது எனேபிளாக இருக்கணும். ஒரு டேட்டாபேஸ் சர்வர், அப்போ அந்த டேட்டாபேஸ் சிஸ்டத்துக்கு எது எனக்கு வேணும். இப்போ எனக்கு வந்து பவர் சேவ் பண்ணணும், அப்போது எனக்கு லேப்டாப் ஒர்க் பண்ணுறேன், ஆறு எனி பிசி யூஸ் பண்ணுறேன், அதில் வந்து பவர் சேவிங் மோடு எனக்கு வந்து எனேபிள் பண்ணணும். அப்போ அந்த பவர் சேவ் மோடுக்கு தேவையான சர்வீசஸ் மட்டும் எனக்கு வந்து ரன் ஆகும். ஸோ அப்போ மற்ற சர்வீசஸ் எல்லாமே ஸ்டாப் பண்ணணும். அப்போ இதை எனக்கு வந்து மேனுவலாக நான் வந்து பண்ணுறதுக்கு பதிலாக, ஸோ ஆல்ரெடி டிடெக்ட் பண்ணி இருக்கக்கூடிய ப்ரொஃபைலை மட்டும் எனக்கு வந்து ஒரு ஆன் பண்ணி ஆஃப் பண்ணால் நான் எனக்கு போதுமானது. ஸோ அப்போ அதுக்காக நான் வந்து என்னென்னு சொல்லணும் அப்படின்னா அந்த சாஃப்ட்வேர்ஸ் வந்து நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிற போகிறோம். ஸோ மோர் ட்யூனிங் ப்ரொஃபைல் நமக்கு அவைலபிள். அப்போது ட்யூனிங் ப்ரொஃபைல்ஸ் வந்து நமக்கு வந்து நிறைய இருக்குது. அப்போ அந்த ப்ரொஃபைலை வந்து என்ன பண்ணிக்கிற போகிறேன், உங்களுக்கு வந்து எனக்கு தேவையானது மாதிரி நான் வந்து ஆன் பண்ணிக்கிற போகிறோம். அப்போ செலக்டிங் ட்யூனிங் ப்ரொஃபைல்ஸ், நமக்கு தேவையான கரெக்டான ஒரு ட்யூனிங் ப்ரொஃபைல்ஸ் நமக்கு வந்து இருந்தால் போதுமானது. அப்போ எனக்கு வந்து என்ன பண்ண போகிறேன், எனக்கு வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த ட்யூனிங்க்குன்னு எனக்கு வந்து சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணும், அதில் தான் நமக்கு வந்து மோர் ப்ரொஃபைல்ஸ் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து ஒரு சாஃப்ட்வேர் எனக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக நான் வந்து என்னென்னு சொல்கிறேன் அப்படின்னா எம் இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு டியூன்டு அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். அப்போ டியூன்டு அப்படிங்கிறத நமக்கு வந்து அந்த சாஃப்ட்வேர், அப்போ அந்த சாஃப்ட்வேரை வந்து நான் வந்து என்னென்னு சொல்கிறேன் அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணுறேன். ஸோ எஸ் கொடுத்துருங்க. அப்படி எஸ் கொடுத்ததுக்கு பிறகு எனக்கு வந்து ஒரு கம்ப்ளீட்டாக மோர் ப்ரொஃபைல்ஸ் வந்து எனக்கு வந்து இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ இதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ட்யூனிங் சாஃப்ட்வேர் நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்க, இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க. அப்படி இன்ஸ்டால் பண்ணதுக்கு பிறகு
அந்த சர்வீஸை வந்து எனக்கு வந்து எனேபிள் பண்ணணும். அப்போ அந்த சர்வீஸையும் எனக்கு வந்து எனேபிள் பண்ணுறதுக்கு சிஸ்டம் சிடிஎல் எனேபிள் நவ் கொடுத்து நமக்கு வந்து கொடுத்துக்குறோம். ஸோ இப்போ இங்கே ப்ரொஃபைல்ஸ் எனக்கு வந்து எனேபிள் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஒரு சிஸ்டம் எனேபிள் நவ் டியூன்டு அப்படின்னு நம்ம வந்து கொடுத்துருவோம். எம் இன்ஸ்டால் டியூன்டுங்கிறது இன்ஸ்டால் ஆயிடுச்சு. அண்ட் தென் எனேபிள் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து என்ன அப்படின்னா சிஸ்டம் சிடிஎல் enable and then hyphen hyphen now tuned அப்படின்னு நம்ம வந்து கொடுத்துருவோம். ஸோ இப்போ அதனுடைய ஸ்டேட்டஸ் வியூ பண்ணி பார்த்துக்கிறேங்க. ஸோ ஸ்டேட்டஸ் ஸ்டார்டட். ஸோ டன். இப்போ எனக்கு வந்து என்னென்ன ட்யூனிங் ப்ரொஃபைல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து பார்க்கணும். அப்போது ட்யூன்டு அப்படிங்கிறத டேப் ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். அப்போ இந்த நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கமாண்ட் ட்யூன்டு அட்மின் ட்யூன்டு ஏடிஎம் அப்படிங்கிற கமாண்ட். அப்போ இந்த ட்யூன்டு ஏடிஎம்மில் என்னென்ன கமாண்ட்ஸுங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நமக்கு வந்து ட்யூன்டு ஆஃப் பண்ணுறதுக்கு ஆஃப் நான் வந்து கொடுத்துறேன். ஸோ லிஸ்ட்டாக இருக்கக்கூடியதை நான் வந்து அதாவது அவைலபிள் ப்ரொஃபைல்ஸை லிஸ்ட் பண்ணுறதுக்கு லிஸ்ட்டுன்னு நான் வந்து கொடுக்குறேன். இப்போ என்ன நம்ம வந்து கொடுக்குறோம் ட்யூன்டு ஏடிஎம் லிஸ்ட்டுன்னு நான் வந்து கொடுத்துருக்கேன். அப்போ இந்த ட்யூன்டு ஏடிஎம் லிஸ்ட்டு நான் வந்து கொடுக்கவுமே லிஸ்ட்டு த ஒரு ப்ரொஃபைல்ஸ். அப்போ லிஸ்ட்டு த ப்ரொஃபைல்ஸ் நான் வந்து கொடுக்கும்போது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அவைலபிள் ப்ரொஃபைல்ஸ்ன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து மோர் ப்ரொஃபைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ பேலன்ஸ்டு அப்படின்னு இருக்கும். ஸோ அப்போ இந்த பேலன்ஸ்டுங்கிறது நமக்கு வந்து ஈக்குவல் பண்ணி எல்லாத்தையும் ஈக்குவல் பண்ணி நமக்கு ஒர்க் பண்ணக்கூடியது. டெஸ்க்டாப் ஓரியன்டா அப்போ ஆப்டிமைஸ் ஃபார் த டெஸ்க்டாப் யூஸ் கேஸ்க்கு மட்டும் எனக்கு வந்து இந்த ப்ரொஃபைல். டெஸ்க்டாப்லேயே எனக்கு வந்து லேப்டாப் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஆப்டிமைஸ் ஃபார் த டெஸ்க்டாப் யூஸ் கேஸ் வித் பவர் சேவிங்கோட நமக்கு ஒர்க் ஆகும். ஸோ அந்த என்டர்பிரைஸ் ஸ்டோரேஜ் அதே மாதிரி இன்டெல் எஸ்எஸ்டி. ஸோ அது மாதிரி லேப்டாப் ஏசி பவர் சேவ்க்காக எனக்கு வந்து சில ப்ரொஃபைல்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கலி கிரியேட் பண்ணியிருக்காங்க. நெட்ஒர்க் லேட்டன்சி பர்பஸ்க்காக ஆரக்கிள் ஓரியன்டாக அப்போ டேட்டாபேஸ் ஓரியன்டாக நமக்கு கொடுத்துருக்காங்க. டோட்டல் காமன் பவர் கன்சம்ஷனுக்காக நமக்கு வந்து பவர் சேவ், சர்வர் பவர் சேவ். ஸோ அது மாதிரியான நிறைய உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா யூட்டிலிட்டி கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன செட் ஆகிருக்கு ஆக்சுவலி விர்ச்சுவல் கெஸ்ட்டு தான் செட் ஆகிருக்கு. எனக்கு வந்து வேறு இது செட் பண்ணணும் அப்படி வேறு இதை நான் வந்து செட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நான் வந்து என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா அப்போ ட்யூன்டு அப்படின்னு கொடுத்துட்டு டேப் ப்ரெஸ் பண்ணுங்கள். இங்கே நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபைல் அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். அப்போ இந்த ப்ரொஃபைல் நான் வந்து கொடுத்துட்டு அவைலபிள் ப்ரொஃபைலை நான் வந்து செட் பண்ண போகிறேன். இப்போ ஆரக்கிள் அப்படின்னு நான் வந்து செட் பண்ணியிருக்கேன். அப்போ ஆரக்கிள் செட் பண்ணதுக்கு பிறகு எனக்கு வந்து அதை ஆக்டிவேட் பண்ணணும். அப்போ அதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக நான் வந்து என்னென்னு கொடுக்குறேன் அப்படின்னா ஸோ ப்ரொஃபைல் பார்த்துட்டோம். அதில் ஃபஸ்ட்டு இருக்குமே ஆக்டிவ் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ ஆக்டிவாக ஆகிக்கிறோம். இப்போ நீங்கள் ஒன் செகண்ட் ட்யூன்டு ஏடிஎம்மை லிஸ்ட் பண்ணி பாருங்கள். லிஸ்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஆரக்கிள் நமக்கு செட் ஆகிருக்கும். இப்போ எனக்கு பவர் சேவ் செட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன சொல்லிக்கிறீங்க ஏடி ட்யூன் ஏடிஎம் ப்ரொஃபைல். ஸோ உங்களுக்கு வந்து பவர் சேவ் அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போது பவர் சேவ் நமக்கு வந்து செட் ஆகும். ஸோ இதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து என்னென்னு கொடுக்குறீங்க ஆக்டிவ் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா பவர் சேவ் ஆக்டிவ் ஆயிரும். ஸோ லிஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ லிஸ்ட் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பவர் சேவ் வந்து நமக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ டன். ஸோ இப்போ எனக்கு வந்து என்ன ரெக்கமெண்ட் பண்ணுது இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவ் பார்த்துருக்கோம், லிஸ்ட்டு பார்த்துருக்கோம், ஸோ ப்ரொஃபைலும் நம்ம வந்து பார்த்துட்டோம். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து ஸோ சிஸ்டத்துக்கிட்டே நம்ம வந்து கேட்குறோம். ஸோ அதுவே என்ன சொல்லுது அப்படின்னா விர்ச்சுவல் கெஸ்ட்டு செட் பண்ணிங்கன்னா இந்த ஓஎஸ்க்கு பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. ஸோ இப்போது நீங்கள் யூ ஹாவ் செட்டு த விர்ச்சுவல் கெஸ்ட்டு. ஸோ இப்போ ட்யூன்டு ஏடிஎம் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து என்னென்ன வந்து கொடுக்க போகிறேன் ப்ரொஃபைல். ஸோ அண்ட் தென் விர்ச்சுவல் அப்படின்னு கொடுக்குறேன். அந்த விர்ச்சுவலே ஹோஸ்ட்டு தனியாக இருக்கும், கெஸ்ட்டு தனியாக இருக்கும். அதில் கெஸ்ட்டுன்னா வந்து கொடுக்குறேன். அப்போ கெஸ்ட்டு கொடுத்துட்டு என்டர்க்கே ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே டன். இப்போ நவ் உங்களுக்கு வந்து செட் ஆயிருச்சு. இப்போ எனக்கு வந்து ஆக்டிவ் கொடுங்க. ஆக்டிவ் கொடுத்துட்டேன். ஆக்டிவ் கொடுத்ததுக்கு பிறகு இப்போ லிஸ்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஸோ நவ் உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா விர்ச்சுவல் கெஸ்ட் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ என்ன அப்படின்னா
இங்க நமக்கு விர்ச்சுவல் கெஸ்ட் வந்து எனக்கு வந்து எனேபிள்டா இருக்கு. ஸோ இதைத்தான் நமக்கு வந்து என்ன அப்படின்னா, எக்ஸாம் ஓரியன்டில் என்ன ப்ரொஃபைல் உங்களுக்கு வேணுமோ அந்த ப்ரொஃபைலை வந்து செட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ ஸோ நமக்கு வந்து ஒரு விர்ச்சுவல் கெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து செட் பண்ணி நமக்கு வந்து ட்ரெய்னிங் ப்ரொஃபைல பார்த்துக்கலாம். ஸோ இது எவ்ரி திங் ஆப்டிமைஸ் ஃபார் ஒவ்வொரு பர்பஸ்க்காக. அப்போ பவர் சேவ்க்காக, லோ பவர் சேவ் கன்சம்ஷனுக்காக பவர் சேவ், சர்வர் பவர் சேவ், இது மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஓகேம்மா? ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? எனக்கு எந்த ஒரு ப்ரொஃபைலுமே செட் ஆகாது. அப்போ TNDADM ஸோ அப்படின்னு கொடுத்துட்டு ஆஃப் கொடுங்க. ஸோ நவ் லிஸ்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து என்ன அப்படின்னா, நோ கரண்ட் ஆக்டிவ் ப்ரொஃபைல்னு வந்துடும். அப்போ எந்த ஒரு ப்ரொஃபைலுமே நமக்கு செட் ஆகலை. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து இங்கே எனக்கு என்னென்ன சொல்கிறேன் அப்படின்னா, வேறு எது செட் பண்ணணும் அப்படின்னா, இதில் 1 செகண்ட் ஸோ ப்ரொஃபைல் கொடுத்துக்கிறேங்க. ப்ரொஃபைல் கொடுத்துட்டு அந்த ப்ரொஃபைல் வந்து எனக்கு நம்ம செட் பண்ணிக்கிற அப்படிதான். அப்போ சர்வர் பவர் சேவ் அப்படி நான் வந்து கொடுக்குறேன். அண்ட் தென் ஆக்டிவ் கொடுத்துடணும். ஆக்டிவ் கொடுத்ததுக்கு பிறகு நெக்ஸ்ட்டு ஒரு லிஸ்ட்டு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய கரண்ட் ஆக்டிவ் ப்ரொஃபைல், சர்வர், பவர் சேவ் அப்படிங்கிறது நமக்கு வரும். ஓகேயா? ஸோ அப்போது நமக்கு வந்து இந்த டாப்பிக்கை பொறுத்த மட்டும் என்ன அப்படின்னா, எது ஓவர் அப்படின்னா ட்யூனிங் சிஸ்டம்ஸ் அண்ட் ப்ரொஃபைல்ஸ் ஓவர், அது மாதிரி ஷெடியூலிங் டாஸ்க்கும் நமக்கு வந்து ஓவர். ஓகேயா? ஸோ வெளியில போயிட்டார். ஓகே 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 ஓகே. ஸோ இதோட நம்ம கிளாஸ்